நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் google.com சொல்லி கொடுத்தீங்களாக இருந்தால் இந்த கூகுள் பேஜ் வந்து வரும். இதில் வந்து நீங்கள் ஒன்றை சர்ச் பண்ண விரும்பினா அது சம்மந்தமாக உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியாமல் இருந்தால் கூட அதில் ஏதோ ஒரு லெட்டரை நீங்கள் டைப் பண்ணும்போது கூகுள் வந்து அதில் இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். இப்போது நான் உதாரணத்துக்கு நான் கியூன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கியூவில் இருக்கிற நிறைய இதில் வந்து காட்டுது. இப்போ இதில் நான் குவெஸ்டனை தான் தேட போகிறனாக இருந்தால் எனக்கு அதுக்கு ஸ்பெல்லிங் தெரியாமல் இருக்கலாம். ஸோ நான் வந்து இதில் எனக்கு தெரிஞ்சதை வச்சுக்கொண்டு அடிக்கிறேன். அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் பிள்ளையே அடிச்சுக்கிறேன் ரெண்டு நாள் தான் கீழே வந்து ரெட் கலர்லாம் லைன் பண்ணி காட்டுது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் குவெஸ்டன் என்றதை தான் நான் தேட போகிறேன்ற மாதிரி குவெஸ்டன் குவெஸ்டன் மார்க் என்று சொல்லி அப்படியே அது சம்மந்தமான எல்லாத்தையும் கூகுள் வந்து சஜஸ்ட் பண்ணுது. ஸோ நான் அதில் இப்போ அதுலேருந்து செலக்ட் பண்ணி போட்டு கூகுள் சர்ச்ன்றதையோ அல்லது என்டக்கியை ப்ரெஸ் பண்ணியோ போனால் அந்த பேஜுக்கு வந்து வரும், அது சம்மந்தமான லிங்குக்கு வந்து போகும். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து அஃபோர்ட் பண்ணுது நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறதால சிங்களம் அண்ட் தமிழை காட்டுது. ஆனால் கூகுள்கிட்ட வந்து டிஃபால்ட் லாங்குவேஜாக இங்கிலீஷ் இருக்குக்குள்ளே எனக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இருக்கிற லொக்கேஷன் படி அதன் மொழிகளான சிங்களமும் தமிழையும் காட்டுது. இதே மாதிரி உங்களோட பிளேஸுக்குரியதையும் வந்து கூகுள் வந்து இதில் அஃபோர்ட் பண்ணி காட்டும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணுறது மூலமாக அந்த மொழியில் வந்து நீங்கள் கூகுள் சர்ச் பாரில் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கொள்ள முடியும். நான் ஃபீலிங் லக்கின்றத கிளிக் பண்ணால் google.com டூடுல்ஸ் என்ற பேஜுக்கு போகும். அதில் வந்து கூகுளின் டூடுல்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதே போல் கூகுள் சர்ச் பாக்ஸில் வந்து சர்ச் பை வாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நீங்கள் அதில் அந்த மைக் மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களோட மைக்ரோஃபோனை வந்து யூஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். நீங்கள் அதை வந்து அலோவ் பண்ணினீங்களாக இருந்தால் உங்களோட மைக்ரோஃபோனில் இருக்கிற மைக் வந்து ஆன் ஆகி நீங்கள் அதில் ஸ்பீச் பண்ணது வந்து உங்களுக்கு தேடி தரும். இப்படி தான் கூகுளில் வந்து உங்களுக்கு தேவையான விடயங்களை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ வந்து ஜிமெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ சோ சர்ச் பாரில் ஜிமெயிலுன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். பண்ணி என்ன பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய லிங்க்ஸ் வந்து காட்டப்படுது. ஜிமெயில், கூகுள், கூகுள் லாக்இன், சைன்இன், கூகுள் அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்லி நிறைய காட்டுது. இதில் வந்து நீங்கள் கூகுள் லாக்இன் சைன்இன்ன்றதுக்குள்ளே போயும் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் ஜிமெயில் கூகுள்ன்றதுக்குள்ளே போகிறேன். பார்த்தீங்கன்னா கூகுள்ட ஜிமெயில் சைட்டுக்கு போகுது. அதில் சைன்இன்னு சொல்லி இருக்குது. அந்த சைன்இன்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணுறதன் மூலமாக ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்குமாக இருந்தால் கூகுள்ட அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குமா இருந்தால் நீங்கள் சைன்இன்ன்றதை கிளிக் பண்ணுவோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து சஜஸ்ட் பண்ணுது, சிலங்கண்ட முதன் மொழியான சிங்களத்தில் வந்து டிஃபால்ட்டாக வரும். நீங்கள் அதில் வச்சும் செய்து கொள்ளலாம், இங்கிலேண்டா இங்கிலீஷுக்கு மாற்றிட்டு செய்யலாம். நான் இப்போ இங்கிலீஷுக்கு மாற்றிட்டு செய்ய போகிறேன். ஸோ நான் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இமெயில் ஃபோனுன்னு சொல்கிற இடத்துல வந்து என்னட்ட இருக்கிற என்னுடைய இமெயில் அட்ரஸை வந்து நான் கொடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டுன்னு சொல்கிற பட்டனை கிளிக் பண்ணால் பாஸ்வேர்ட் கேட்கும். நாங்கள் என்னுடைய அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்ட்டை கொடுத்து லாக்இன் பண்ணி கொள்ளலாம். என்னோட இமெயில் வந்து அதாவது கூகுளோட ஜிமெயில் வந்து இல்லைன்னு சொன்னால் இதில் வந்து க்ரியேட் அன் அக்கௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணி போகலாம். ஆனால் நான் இப்போ அவங்களோட சைட்டில் இருக்கிற சைன்இன்ன்றது இல்லாமல் க்ரியேட் அன் அக்கௌண்ட்ன்னு சொல்கிறத கிளிக் பண்ணி போய் உங்களுக்கு எப்படி ஒரு புதுசாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ க்ரியேட் அன் அக்கௌண்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்வோம். கிளிக் பண்ணால் அது வந்து இந்த பேஜுக்கு டிரெக்ட் ஆகும். திருப்பியும் சிங்களத்தில் வருது. நான் இங்கிலீஷ்ன்றதை டிஃபால்ட்டாக மாற்றிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் க்ரியேட் யுவர் கூகுள் அக்கௌண்ட் என்றதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குது. அதை உங்களுக்கு விருப்பமானபடி நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசர் நேம்ன்றதை கேட்கும். யூசர் நேமுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூ கேன் யூஸ் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷியேஷன்ட்டு கிடக்குது. அதாவது நீங்கள் எழுத்துக்களையோ இலக்கங்களையோ முற்றுப்புள்ளியையோ வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் வந்து அட் சிம்போல் யூஸ் பண்ணி கொடுத்து காட்டுறேன். பாருங்கள் சொல்லுது, சாரி ஓன்லி லெட்டர்ஸ் ஏ டு செட், நம்பர்ஸ் 0 to 9 அண்ட் டாட்ஸ் கேன் பி யூஸ். நாங்கள் அதாவது நிறுத்த புள்ளி மட்டும் முற்றுப்புள்ளி மட்டும்தான் யூஸ் பண்ணலாம், தவிர அட் சைன் அதுகள் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ மாற்றி ட்ரை பண்ணி கொள்ளுவோம். இப்போ நான் முற்றுப்புள்ளியை வந்து கொடுத்துட்டு கொடுக்கும்போது இப்போ சொல்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் The username has been retrieved. Try எனத்தை வண்ணன்னு சொல்லுது. அதாவது என்னென்னு சொல்லுது, அதாவது இந்த யூசர் நேம் வந்து ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வேறு ஒன்றை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி
அவைலபிள்ன்றதில் வந்து இது இது நான் கொடுத்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமோடைய சம்மந்தப்படுத்தி இதுகள் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணால் யூஸ் பண்ண போகிறீங்க, ஒன்றும் சஜஸ்ட் பண்ணுது. நீங்கள் வேணுமெண்டா உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து வேறு யூஸர் நேமை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன், இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன், இதுவும் சரி வரையில் நான் திருப்பி வேறு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வேறு யாரும் யூஸ் பண்ணாமல் இல்லை, ஃபார்மட்டும் சரியாக இருக்குது. ஸோ வந்து இதை எனக்கு அக்செப்ட் பண்ணி இருக்குது. ஸோ அடுத்த நாங்கள் அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸுக்கு போகலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கண்ட ஜிமெயிலுக்குரிய யூசர் நேம் செட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து கொடுத்துக்கொள்ளுவோம். பாஸ்வேர்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஸ் 8 or more கேரக்டர்ஸ் வித் அ கம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் அண்ட் சிம்போல்ஸ்ன்னு சொல்லி கிடக்கு. 8 or 8 கேரக்டர்ஸுக்கு மேலே இருக்கணும் வேண்டும். எழுத்தோ நம் இலக்கங்களோ குறியீடுகளோ நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம்னு சொல்லியும் குறிப்பிடுது. இப்போ நாங்கள் ஒரு இதுக்கு நாங்கள் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் வந்து எரர் மாதிரி காட்டி சொல்லுது. என்னென்னு சொன்னால் ப்ளீஸ் செலக்ட் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட், ப்ளீஸ் ட்ரை மிக்ஸ்ட் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் அண்ட் சிம்போல்ஸ் வந்து திருப்பி சொல்லுது. அதாவது நான் கொடுத்த வந்து நான் ஃபுல்லாக நம்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதால் வந்து அது வந்து செக்யூர் இல்லையன்றத காட்டி தான் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் இல்லையன்னு சொல்லி எழுத்துக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது நல்ல மண்ணு சொல்லி சொல்லுது. இப்போ நான் வந்து திருப்பி ட்ரை பண்ணுறேன், இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ் 8 கரெக்டர்ஸ் ஸோ மோ ஃபார் யுவர் பாஸ்வேர்டுன்னு சொல்லுது. இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுனால 8 கரெக்டர்ஸ் கொடுக்கல. ஸோ அப்படி கொடுக்க சொல்லி சொல்லுது. திருப்பி ட்ரை பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். இதில் வந்து ஃபோன் நம்பர் கேட்குது, அது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் கட்டாயம் கொடுக்கணுமெண்டி இல்லை. ஆனால் இந்த நம் இதில் கொடுக்குற ஃபோன் நம்பர் கொடுக்குறதுக்கு அது கேட்குறதுக்கான காரணம் வந்து இது வந்து மற்றவைக்கு தெரியாது. ஆனால் இதை நாங்கள் கொடுத்து வைக்கிறது நல்லமே என்னென்னு சொன்னால் 2-step வெரிஃபிகேஷனுக்கு வந்து இந்த ஃபோன் நம்பர் வந்து அவங்க யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு மெயில் வந்து செக்யூராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபோன் நம்பர்லாம் கேட்பாங்க. இது நீங்கள் இப்போ கொடுக்கணுமெண்ட் அவசியம் இல்லை, இது ஆப்ஷனல் தான், பிறகு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ விருப்பம்னா கொடுத்துக்கொள்ளுங்க, இல்லைன்னு சொன்னால் அடுத்த ஆப்ஷனுக்கு போகலாம். அடுத்தது ரீகவரி இமெயில் அட்ரஸ்ன்னு கேட்குது, இதுவும் ஆப்ஷனல் தான், இப்போ கொடுக்கணா கொடுக்கலாம், இல்லை பிறகு அப்டேட் பண்ணலாம். இதுவும் வந்து மெயில் எதாவது ப்ராப்ளம் ஆகும்போது நாங்கள் அந்த எங்கள் மெயிலில் ரீகவர் பண்ணி எடுத்துக்கொள்றதுக்காண்டியோ இல்லை கூகுளோட கண்டெக்ட் பண்ணுறதுக்காண்டியோ ஒரு மெயில் வந்து கொடுத்து வைக்கலாம். அதைத்தான் இதில் கேட்குறாங்க, ரீகவரி இமெயில் அட்ரஸ்ன்ட்டு. இது இப்போ நீங்கள் கொடுக்கணுமெண்டி இல்லை, ஆப்ஷனல், பிறகு நீங்கள் அப்டேட் பண்ணி கொள்ளலாம்ன்றதால நீங்கள் இதை கொடுக்க விருப்பம் வேண்டாம் கொடுத்துக்கொள்ளலாம், இல்லையான்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அடுத்தது யுவர் டேட் ஆஃப் பர்த், அதில் இயர் மந்த் டே கொடுக்கணும். இப்போ நான் இயருக்கு வந்து 2010 கொடுக்குறேன். கொடுத்துட்டு மந்தையும் டேயையும் செட் பண்ணிவிட்டு ஜெண்டரையும் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன், என்ன நடக்கணும்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லுதுன்னா கெட் ஹெல்ப் ஃப்ரம் அ பேரண்ட்ன்னு சொல்லி சொல்லுது. அதாவது பேரண்ட்டு இமெயில் அல்லது ஃபோன் நம்பர் கேட்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2010 சொல்லி நான் இயர் கொடுத்துருந்ததால் கூகுள்கிட்ட இமெயில் க்ரியேட் பண்ணுறதுக்குரிய ஏஜை வந்து அடையலை என்று சொல்லி பேரண்ட்டுக்கு கீழே வந்து எங்கள்கிட்ட மெயிலை நாங்கள் மெயின்டைன் பண்ணலாம் வேண்ட மாதிரி தான் இந்த ஸ்டெப் கேட்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ கொடுக்குற டேட் ஆஃப் பர்த்தில் இயர் வந்து கூகுளோட கண்டிஷனுக்குரிய ஏஜுக்குள்ளே இருக்க வேணும். அதை விட குறைவாக இருக்கும் பட்சத்தில் பேரண்ட்டு ஃபோன் நம்பரோ இமெயில் நம்பரோ இமெயில் அட்ரஸோ கொடுக்க வேண்டி வரும். இப்போ நான் வந்து 1992 சொல்லி இயரை வந்து செட் பண்ணுறேன், செட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். 92 சொல்லி கொடுத்தபடியே ஏஜ் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ வந்து ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ்ன்றது டிஸ்பிளே ஆகுது. இதெல்லாத்தையும் வந்து ரீட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஐயா அக்ரின்றதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மெயில் வந்து க்ரியேட் ஆகி வந்துட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸுன்றது ப்ரைமரி சோஷியல் ப்ரொமோஷன்ட்டு மூண்டாக பிரிச்சிருக்குது. இன்பாக்ஸுக்குள்ள வந்து இப்போ உங்களுக்கு வர மெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் புதுசு ஒரு ஆளுக்கு மெயில் அனுப்பணும் இருந்தால் கொம்போஸை கிளிக் பண்ணி அதில் 200 இடத்துல வந்து அவங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு சப்ஜெக்ட் இன்ட் சம்மந்தமான ஒரு ஷோட் குறிப்பாக பார்த்த உடனேயே என்ன சம்மந்தமான மெயில் வருதுன்னு விளங்கத்தக்கனியாக இருக்கணும் மெயில் ஓப்பன் பண்ணாமையே. ஸோ அப்படி ஒன்று கொடுத்துட்டு உங்களோட மெயிலை வந்து இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சென்ட் கொடுக்கலாம். ஷெடியூல் சென்ட் என்ன இப்போ புதுசாக அப்டேட் பண்ணிக்கிறாங்க. அப்படி நீங்கள் கொடுக்குறதுன்னு சொன்னால் ஒரு டைம் செட் பண்ணிவிட்டால் உடனே சென்ட் பண்ணாமல் இந்த டைமுக்கு இந்த மெயில் போகணுமெண்டு செட் பண்ணிவிட்டால் அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மெயில் வந்து சென்ட் ஆகும் அந்த யூஸ் மெயிலுக்கு. அடுத்தது இதில் என்ன, நீங்கள் டைப் பண்ண உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்து ஃபார்மட்டிங் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது நீங்கள் கம்போஸ் பண்ணின
மெசேஜை வந்து ஃபார்மேட்டிங் பண்ணிக்கொள்ளலாம், ஃபைல்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கொள்ளலாம், ஏதாவது லிங்க்ஸை வந்து லிங்க் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னு சொன்னால் இமோஜிஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் உங்கள்ட டெக்ஸ்ட்டில். கூகுள் ட்ரைவில் இருந்து நீங்கள் இந்த மெயிலுக்கு ஏதாவது அட்டாச் பண்ணுறத அட்டாச் பண்ணிக்கொள்ளலாம், இன்சர்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து உங்கள்ட ஃபோட்டோஸ் ஏதாவது நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு சொன்னாலும் இந்த மெயிலுக்கு இன்சர்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் போய் போன அனுப்பப்பட்ட மெயில்கள் வந்து சென்டென்றதுக்குள்ளே இருக்கும். அடுத்து கம்போஸ் பண்ணின மெசேஜை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா இருந்தால் அந்த மெயில் வந்து டிராஃப்ட்ன்றதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் வந்து திருப்பி அதை எடுத்துகிட்டு எடிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணுறண்டா பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ஷேர் ஷெடியூல் சோல் மெயில் ஸ்பாம் ட்ராஷ் நிறைய இருக்குது. அடுத்த இன்பாக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுள் நாங்கள் மெயில் க்ரியேட் பண்ணணும்னு ஒரு மெயில் வந்திருக்கு. இப்போ இதை செலக்ட் பண்ணி போட்டு நாங்கள் டிலீட் கொடுப்பமாக இருந்தால் டிலீட் பண்ணுற இமெயில், நீங்கள் டிலீட் பண்ணுற எல்லா இமெயில்ஸும் வந்து ட்ராஷ்ன்றதுக்குள்ளே இருக்குது. அது அதே போல் உங்கள்கிட்ட இன்பாக்ஸில் இருக்கிற மெயில்ஸை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படின்னு சொன்னால் ஓலன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம், ஸ்டார் பண்ணன்னு செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம், அன்ரேட்டன்றதை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இதில் இருக்கிற கேட்டகரியின் படி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்து அதே போல் ரிப்போர்ட் பண்ணலாம், ஸ்பேம்னு சொல்லி நாங்கள் அதை ரிப்போர்ட் செய்யலாம் இந்த பட்டன் மூலமாக அச்சீவ் பண்ணலாம். அடுத்தது மார்க் ஆஸ் ரீட், இந்த மெயிலை வந்து பார்த்திங்கன்னா போல்டாக காட்டுது. அந்த வழி நான் என்ன அந்த ரீசன் வந்து நாங்கள் இன்னும் அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஆனால் எங்களுக்கு இதுதான் அந்த மெயில் வந்திருக்குன்னு தெரியுமென்றதால அதை ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. டைமில் அதை செலக்ட் பண்ணிவிட்டு மார்க் ஆஸ் ரீட் கொடுத்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் அது போல்டாக காட்டாது, அதாவது ரீட் பண்ணின மெயில் மாதிரி அது சேஞ்ச் ஆகிடும். அடுத்தது மூவ் பண்ணுறது, இதுக்கு வந்து இப்போ நாங்கள் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருந்தோம்னு சொன்னால் இல்லை எங்கே டிஃபோல்டாக இருக்கிற ஃபோல்டர்ஸுக்கும் எங்கே மூவ் பண்ணணுமோ இன்பாக்ஸுக்கு வந்த மெசேஜை இதை செலக்ட் பண்ணி போட்டு மூவ்னு சொன்னால் இவ்வளோ லிஸ்ட் பண்ணி காட்டும். அதில் வந்து இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணினா அங்கே மூவ் ஆகிடும். அதே மாதிரி லேபிள் பண்ணலாம், நாங்கள் புதுசாக லேபிள் க்ரியேட் பண்ணியும் செய்யலாம், இல்லை அதில் இருக்கிற லேபிள்ஸையும் யூஸ் பண்ணலாம். அதை திக் பண்ணி போட்டு மூவ் அந்த கொடுத்தீங்கன்னு சொன்னால் லேபிள் பண்ணியும் வைக்கலாம். இப்போ புதுசாக வந்து மெயிலுக்கு வந்து மீட்ன்றதில் ஸ்டார்ட் மீட்டிங் ஜாயின் மீட்டிங்கோட மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் ஜாயின் பண்ணலாம்ன்றதும் வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இல்லை கூகுள் வந்து ஒரு அக்கௌண்ட் நாங்கள் க்ரியேட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து 15 GB வந்து அவங்க ஃப்ரீயாக தராங்க, நாங்கள் 15 GB வரைக்கும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கொள்ளிருக்கு. சோஷியல் ப்ரொமோஷன்னு சொல்லி எல்லாம் நிறைய டைப்ஸ்லாம் இருக்குது. இதில் மெயிலில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான செட்டிங்ஸ்லேருந்து நிறைய கிடக்குது. நான் இப்போ சொல்லிக்கிறது வந்து முக்கியமானதில் மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். மேலதிகமானதை வந்து நீங்கள் என்னென்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. இப்படித்தான் ஒரு கூகுளில் வந்து ஜிமெயிலை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணி கொள்வது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருப்பி என் ப்ரௌசரில் வந்து திருப்பி லாக்இன் பண்ணும்போது என்னுடைய ரிக்கவரி ஃபோன் நம்பரும் ரிக்கவரி இமெயிலும் நான் கொடுக்காததால் அப்டேட் பண்ண போகிறீங்களானுக்கு இருக்குது. நாங்கள் வந்து அப்டேட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி போய் அதை நான் கொடுக்க விரும்பினா கொடுக்கலாம், இல்லைன்னு சொன்னால் எனக்கு இப்போ கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நான் அதை விட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணுற பட்டன் ஊடாக லாக்இன் ஆகி போகலாம். இப்போ பாருங்கள் ஜிமெயிலில் நான் செலக்ட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் க்ரியேட் பண்ண ஜிமெயில் வந்து எனக்கு லாக்இன் ஆகிருக்குன்னு சொல்லி காட்டும். அதில் இப்போ சரி நான் இப்போ வந்து யூடியூப்னு சொல்லி அதை லாக்இன் பண்ணியிருக்கிற வழியாக இருக்கிற சந்தர்ப்பத்துலேயே யூடியூப்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இவ்வளவு வந்து லிங்க்ஸும் உங்களால் கொடுக்கப்படும். இப்போ இதில் நான் யூடியூப்ன்றதை செலக்ட் பண்ணி உள்ளே போகிறேன். இது பார்த்தீங்கன்னா யூடியூபோட இன்டர்ஃபேஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஹோமில் நிற்கிறேன், ஹோமில் யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ் வந்து எங்கள் லொக்கேஷனுக்கு ரிலேட்டடானதாக அப்படி நாங்கள் தேர்டினுக்கு ரிலேட்டடானதாக காட்டிக்கொண்டிருக்கோம். இப்போ இதில் சைன்இன் பண்ணாமல் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இதை வந்து சைன்இன் பண்ணிக்கொள்வோம். ஸோ அந்த சைன்இன்னு சொல்லியிருக்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஜிமெயிலுக்களால் நான் க்ரியேட் பண்ணின ஜிமெயிலுக்களால் யூடியூப்புக்குள்ளே வந்துட்டேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த தெரிகிற பட்டனை வந்து கிளிக் பண்ணும்போது பாருங்கள், யூடியூப்புக்குள்ளே வந்துட்டோம். அதில் வேணால் சேனல் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ க்ரியேட் சேனல்ன்றதை கொடுக்குற மூலமாக எங்களுக்கு நாங்கள் புதிதாக ஒரு சேனலை இந்த மெயில் அக்கௌண்ட்டுக்கு க்ரியேட் பண்ணிக்கொள்ள போகிறோம். ஸோ இப்போ வந்து யூ க்ரியேட் ஜேர்னி பிகின்ஸ்ன்னு சொல்லி இது காட்டுது. இதில் வந்து கெட் ஸ்டார்டட்ன்றதை சொல்லி நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளுவோம். கொடுத்தா யூஸ் யுவர் நேம்னு சொல்லி, அதாவது மெயில் நேம் ஏன் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை கஸ்டம் நேம் யூஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. நீங்கள் மெயில் நேம் ஏன் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதில் போய் செலக்ட்ன்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கண்டா அப்படி வரும். இல்லைன்னு சொன்னால் புதுசாக யூடியூப்புக்கு வேறு பேர் வைக்க போகிறீங்க சேனலுக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த செக்ஷனில் இருக்கிற செலக்ட்ன்றதை சொல்லி கொடுத்து உள்ளே போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா உடனே நாங்கள் புதுசாக நேம் நான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னவனையே இந்த க்ரியேட் யுவர் சேனல் நேம் அண்டில் வந்து நிற்கு. நான் இதில் வந்து ஒரு சேனல் நேமை வந்து கொடுத்துக்கொள்கிறேன். 100 கரெக்டர் வரைக்கும் இந்த சேனல் நேம் நாங்கள் கொடுத்துக்கொள்ள முடியும். ஸோ நீங்கள் அது உங்களுக்கு விருப்பமானபடி சேனல் நேமை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு கூகுள்ட அக்கௌண்டோட நாங்கள் அக்செப்ட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி போகிறோன்னு சொல்லி அதை டிக் பண்ணிவிட்டு க்ரியேட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த செட்டிங்ஸுக்கில், அதாவது நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு கொடுத்த என்னுடைய சேனல் நேம் லேர்ன் நியூன்றதை வந்து நாங்கள் க்ரியேட் ஆகிட்டுதுன்னு சொல்லி ஒரு பேஜுக்கு வந்திருக்கு. அதில் அப்லோட் பிக்சர்ன்னு காட்டுது. இதில் வந்து நான் சேனலுக்குரிய லோகோவை வந்து நான் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா அட் சேனல் டிஸ்கிரிப்ஷன்னு சொல்லி காட்டுது. சேனலுக்கு என்ன சேனல் என்ன எங்களோட சேனல் என்ன சம்மந்தம் என்று சொன்னால் அதை கொடுத்துக்கொள்ளலாம். அடுத்து எனக்கு வந்து ஏதாவது வெப்சைட் இருக்குமா இருந்தால் அந்த வெப்சைட்டு யூஆர்எல் வந்து வெப்சைட்டை டைட்டில் எங்களை கொடுத்துட்டு யூஆர்எல் அதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த சோஷியல் லிங்க்ஸை வந்து அதாவது ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதில் வந்து இதில் நம் தேவையானதில் செட் பண்ணி கொள்ளலாம். செட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூவை கொடுத்து அங்கால கண்டினியூ பண்ணலாம். இல்லை இது இப்போ செட் பண்ணிக்கொண்டிருக்க விருப்பம் இல்லையா இருந்தால் செட்டப் லேட்டர்ன்றது கூட நாங்கள் உள்ளுக்கு போகலாம். இப்போ நான் செட்டப் லேட்டர்ன்றதை கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்குரிய யூடியூப் சேனல் வந்து நான் கொடுத்த சேனல் நேம் லேர்ன் நியூன்றதோட நோ சப்ஸ்கிரைபர்ஸாக இப்போ வந்து இது வந்து க்ரியேட் ஆகி வந்துட்டது. இப்போ இதில் ஹோம், வீடியோஸ், பிளேலிஸ்ட், சேனல்ஸ், டிஸ்கஷன், அபவுட்ன்னு சொல்லி இவ்வளோ இருக்குது. இப்போ இதில் எல்லாமே நல்லா இருக்குது. கஸ்டமைஸ் சேனல்ன்றதுக்குள்ளே போனோம்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனையோ அல்லது ஏதாவது என்கொயரி இமெயிலோ லொக்கேஷன் லிங்க்ஸ் எல்லாமே இதுக்குள்ள ஒவ்வொன்றும் நாங்கள் வந்து செட் பண்ணி பிறகு விட்டு கொள்ள முடியும். லோகோவில் இருக்கிற எடிட் அந்த பட்டனை கிளிக் பண்ணி அதை மாற்றிக்கொள்ளலாம். ஆட் சேனல் ஆர்ட்ன்றதில் கிளிக் பண்ணி சேனல் ஆர்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது இந்த பட்டன் மூலமாக அந்த எடிட் பட்டன் மூலமாக கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபோட்டோ ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர்னு சொல்லி இதில் போய் ப்ரௌஸ் பண்ணி எங்கள்கிட்ட கம்ப்யூட்டர்லேருந்து எங்கள்ட சேனல் ஆர்டை வந்து நாங்கள் இதில் அப்லோட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி கொள்ளலாம். லிங்க்ஸ் எடிட் பண்ணுறதா சேனல் ஆர்ட்டான்னு சொல்லி அதில் கேட்குது. அதன்படி நீங்கள் இதில் போய் செய்யலாம், பட்டன் கிளிக் பண்ணி செய்யலாம். லோகோ வந்து அதில் அடையாளத்தில் கிளிக் பண்ணி எடிட்டதில் பட்டனை கிளிக் பண்ணி இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் ஆட் ப்ரொஃபைல் பிக்சர்ன்னு சொல்லி இருக்குது. அதாவது லோகோ தான் அது சொல்லுது, சேனலுக்குரிய ஒரு பிக்சரை தான் ஆட் பண்ண சொல்லி சொல்லுது. நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணுற மூலமாக கம்ப்யூட்டரில் இருந்தோ என்னமோ உங்களுடைய லோகோவோ சேனல் ப்ரொஃபைல் ஃபோட்டோவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ ஹோமுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பி நான் ஹோமில் வந்து காட்டுறேன் யூடியூப்பில். இப்போ அதில் போய் முதல் நாங்கள் கிளிக் பண்ண இடத்துலையே எங்கள் மெயில் இதில் கிளிக் பண்ணுவோமா இருந்தால் முதல் வந்து க்ரியேட்டன் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜுவ சேனல்ன்ட்டு இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ இந்த மெயில் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதை க்ரியேட் பண்ண நாங்கள் வரக்குள்ளே ஃபஸ்ட் டைம் பண்ணவனியாக அப்லோட் வீடியோன்றது இதுலேயே காட்டுது. வீடியோ போட்டிருந்தா இல்லை அந்த வீடியோஸ்லேயே ஒன்று இதில் காட்டி டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது.
ஸோ இல்லாத பட்சத்தில் நீங்கள் க்ரியேட் அ வீடியோ ஓ போஸ்ட்ன்னு சொல்லி இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணால் அதில் கோ லைவும் போகலாம். அப்லோட் வீடியோ மூலமாக போய் வீடியோவை அப்லோட் செய்யலாம். இப்போ அப்லோட் வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு விண்டோ வரும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது சம்மந்தமாக யூடியூப்போட ஸ்டூடியோ பற்றி போட்டிருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்குன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே இந்த ஃபார்ம் தான் டிஸ்பிளே ஆகும். இதில் செலக்ட் ஃபைல்னு சொல்கிற பட்டனை கிளிக் பண்ணுறதன் மூலமாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியும் நீங்கள் இதை செய்யலாம். எங்களோட ஃபோல்டர்லேருந்து ட்ராப் பண்ணி கொண்டு வந்து வீடியோ விட்டோம்னு சொன்னால் ட்ராக் அண்ட் ட்ராப்பில் செய்யலாம். அதே மாதிரி செலக்ட் ஃபைலை கிளிக் பண்ணால் எங்களுடைய டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். அதில் வந்து எங்களோட வீடியோ இங்கே இருக்கிற ப்ரௌஸ் பண்ணி செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கடா இதில் வீடியோ அந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடும். அதுக்கு பிறகு அந்த ஃபைல் அப்லோட் ஆனதுக்கு அப்புறமாக டைட்டில், செட், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் அப்படியானதில் வந்து நீங்கள் உங்களோட வீடியோவுக்கு வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கொள்ள முடியும், அல்லது ஷெடியூல் பண்ணி பப்ளிஷ் பண்ணிக்கொள்ள முடியும். அதுலேயும் நிறைய விடயங்கள் இருக்குது. ஸோ ஆனால் பேசிக்காக ஒரு மெயில் க்ரியேட் பண்ணுறது எப்படி, ஒரு மெயில் ஐடியை வச்சு கொண்டு ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுற சொன்னால் கட்டாய மெயில் ஐடிக்குரிய ஏஜ் வந்து 18 வயசாக இருக்கணும். அதாவது நீங்கள் கொடுத்த டேட் ஆஃப் பர்த்தின் படி 18 வயது ஆகியிருக்கணும். இதுதான் அந்த டீட்டெயில்ஸ். நாங்கள் ஒரு மெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு சேனலை எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ வந்து ஜிமெயிலில் க்ரியேட் பண்ணிக்கொள்கிறது, அதே நேரம் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சுக்கொண்டு ஒரு யூடியூப் சேனலையும் இப்படி தான் க்ரியேட் பண்ணிக்கொள்கிறது. நீங்கள் யூடியூப் சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது செய்கிற மிக்க டீட்டெயில்ஸ் வந்து தேவையாக இருந்தால் அதை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அதே போல் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண பிறகு என்ன செய்யலாம், எடிட் பண்ணலாமா அப்படியான டீட்டெயில்ஸும் வந்து நாங்கள் பிறகு அடுத்த வீடியோக்களில் அதில் பற்றி காய்ச்சிக்கொள்வோம். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால், கேள்விகள் இருந்தால், அல்லது வேறு ஏதாவது வீடியோ நான் அப்லோட் பண்ணணும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், இல்லை கண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். மேலும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் என்னுடைய வீடியோவை லைக் பண்ணாட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடம் பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி.